வணக்கம். இது ஆல் இன் ஒன் ஜனா. நான் விஜயகுமார். இப்போ நாம் பார்க்க போகிறது டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ் அண்டு டிஜிட்டல் ஆர்சி புக்கு எவ்வாறு பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் பாரில் கிடைக்கும். இந்த டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ் பெறணும்னு சொன்னாக்க நம்மளோட மொபைல் ஃபோனில் m-Parivahan அப்படிங்கிற அப்ளிகேஷனை நாம் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ண பிறகு அதில் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நாம் நம்மளோட டிரைவிங் லைசன்ஸு அண்டு ஆர்சி புக்கை பதிவிறக்கம் செய்து அதை நாம் பயன்படுத்தலாம். முதல்ல கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. இந்த ப்ளே ஸ்டோரில் m-Parivahan m-Parivahan அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் நம்மளோட ஆர்சி புக் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். வெர்ச்சுவல் ஆர்சி அண்ட் டிரைவிங் லைசன்ஸை நம்ம எடுத்துக்க முடியும். அப்புறம் இந்த ஆர்சி புக்கை மற்றவங்களும் சென்ட் பண்ண முடியும். நம்மளோட ஆர்சி புக் வேணும்னு சொன்னால் மே டாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆர்சி அப்படின்னு தெரியுது, பக்கத்தில் டிஎல்னு தெரியுது. இந்த டிஎல் டேஷ்போர்டு போயிட்டு நம்மளோட லைசன்ஸ் நம்பரை டைப் பண்ணணும். இப்போ நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி சர்ச் பண்ணாக்க நம்மளோட லைசன்ஸ் நம்பரு ஆக்டிவாக இருக்குது, பேர் போக்குவரத்து இல்லாமல் வருது. ஆல் டு மை டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாக்க டேஷ்போர்டில் போய் ஜாயின் ஆகிடும். அதே மாதிரி நம்மளோட ஆர்சி புக்கையும் நம்மளோட ஆர்சி புக்கில் உள்ள நம்பர், அதாவது வண்டியோட நம்பரை டைப் பண்ணி அதை சர்ச் பண்ணி அதை செலக்ட் பண்ணி நம்மளோட ஆர்சி புக்கோட டேஷ்போர்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது ஈஸியாக ஆர்சி டேஷ்போர்டு டிஎல் டேஷ்போர்டை டச் பண்ணி நாம் வந்து நட்டாக்க புரிஞ்சுக்கலாம். அதோட முக்கியமான விஷயம், இதில் முதல்ல சைனப் பண்ணணும். சைனப் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபோன் நம்பர் அதில் கொடுத்து கன்வியூ பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஓகேன்னு கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் ஒன்று நம்மளோட மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி நம்பரை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். இ-வேகன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை நாம் மனசை வச்சுக்கிட்டு அதில் நாம் பதிவு செய்து ஓகே பண்ணணும். நம்மளோட மொபைல் நம்பரை வந்து ஓடிபி சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கம்ப்யூட்டர் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு வரும். அதில் நம்மளோட பேரை டைப் பண்ணணும், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணணும், எந்த மாநிலத்தை சார்ந்தோம் அப்படிங்கிற சொல்லிட்டு அதில் நம்ம வந்து டச் பண்ணணும். அப்புறம் பின் நம்பர் கேட்கும், பின்கோடு. அந்த பின்கோடை நாம் டைப் பண்ணணும். அதில் நம்ம சம்மந்தப்பட்ட அனைத்தையும் அதில் சைன்அப் பண்ணணும். அவ்வளோதாங்க. ஈஸியாக நம்மளோட மொபைல் நம்பரை நம்மளோட டிரைவிங் லைசன்ஸு மற்றும் ஆர்சி புக்கில் லிங்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆர்சி புக்கை லிங்க் பண்ணுற போது பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட ஆர்சியை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி நம்மளோட வண்டியோட சேசஸ் நம்பரு அண்டு இன்ஜின் நம்பரு இந்த ரெண்டோட கடைசி நாலு டிஜிட்டை மட்டும் அது கேட்கும். நாம் அதில் நம்ம வண்டியை நம்ம கவனித்து அந்த வண்டியோட வண்டியோட சேசில் பார்த்தீங்கன்னு சொன்னாவே சேசஸ் நம்பர் இருக்கும், இன்ஜினில் பார்த்தாக்க இன்ஜின் நம்பர் இருக்கும். அந்த ரெண்டு நம்பரில் உள்ள கடைசி நாலு நம்பரை அதில் டைப் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிட்டால் போதும், நம்மளோட ஆர்சி புக்கானது நம்மளோட இந்த அப்ளிகேஷனோட லிங்க் ஆகிடும். அதன் பிறகு ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த ஆர்சி புக்கு அண்டு ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸு இது ரெண்டையும் நாம் வந்து ஈஸியாக பயன்படுத்தலாம். இதுவே என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.